எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இலை விருந்து. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. முள் முருங்கை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முள் முருங்கைனா என்னன்ற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு கப் முள் முருங்கை எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் வடகம், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ரெண்டு கைப்பிடி பூண்டு, பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு பெருசு, ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன், ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள், நல்லெண்ணெய், அரை கப் புளிசாறு, திக் பாட்டமாக எடுத்துக்கோங்க. நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். சட்டி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயத்தை கொடுங்க. அது நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கணும். அது வதங்கிட்ட பிறகு நல்ல பொடியை நறுக்கி வச்சு முள்முருங்கை இலைகளை போட்டுருங்க. அதில் காரம் கசப்பு அதிகமாக இருக்கிறதால நல்லா வதங்கணும். அது கூட மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி ஆற வைங்க. மறுபடியும் சட்டி வச்சுட்டு சட்டி சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு வடகம் போட்டுக்கணும். வடகம் பொரிஞ்சதும் வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம், கடுகு பொடியை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், அதோட பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டு இதுவும் நல்லா கொதிக்க வைங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். தக்காளி சுண்டி வந்த பிறகு மஞ்சத்தூள் போட போகிறோம். இப்போ மிளகாய்த்தூள், இப்போ நல்லா வதக்கிட்டு மிளகாய்த்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கிட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு டம்ளர் கூட ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த முள் முருங்கை, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகத்தெல்லாம் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ குழம்போட கலந்துக்க போகிறோம். கலந்து நல்லா கொதிக்க வைங்க. முள் முருங்கை ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சதால அது சீக்கிரம் வெந்துடும். முள் முருங்கையோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை கலந்துக்கிறோம். கலந்து சும்மா ரெண்டு கொதி வந்தோடனே குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.